ஹா லவ் யூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டென் ரீபூட் வாட்டர் பில்டர் ஓபன் பண்ண நம்ம வடசட்டி மூஞ்சி குழம்பு சென்சேரா வண்டி ஓட்டிட்டு போறாரு அப்படி எங்க போறாங்கன்னு பார்த்தா நயகரா ஃபால்ஸ் அத பாத்துட்டு குவென் ஆடி போயிடுறா சந்து போயிடுறா ரெண்டு போயிடுறா ஏன்னா தண்ணி மல்ல 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 சொல்ல சொல்ல சொல்லு விழுது இல்ல அந்த மேட்ரு பெண்ணுக்கு தெரியாம அப்படி அதுல என்ன இருக்கு இன்னைக்கே சொல்ல கேப்பான் அடே மண்டு மண்டு தண்ணி இருக்கு அவளதான் கண்ணு பிதிங்கி சந்தோஷம் தாங்க முடியாது ஆக தயவுக்கு ரெடி ஆயிட்டு அனேனு குவென்னு பதற ஆரம்பிச்சிருவா ஏமா ஏன் பயப்படுறேன்னு பின்ன தண்ணீட்ட போனா இவன் அடக்க முடியாது அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லாமா என்ன பண்ணிருப்பான்னு பார்த்தா பீச்சுக்கு போனா கேனான் போல்ட்னு ஒரு ஜம்ப் கிராண்ட் ஹாட் பாத் எடுத்தா கேனான் போல்ட்னு ஒரு ஜம்ப் இதெல்லாம் கூட பரவாயில்ல வீட்ல இருக்க ஃபிஷ் டேங்க கூட விடாம கேனான் போல்ட்னு ஜம்ப் அடிச்சு தெரிக்க விட்டுறான் ஏன்னா இது வாலிபா வயசாமா வேற என்ன பண்ண முடியும் இதனாலயே குவெனுக்கு பயம் சம்மர் இவன் என்ன பண்ணுவான் எது பண்ணுவான்னு என்ன நம்மால யோசிக்காமலேயே பஞ்சிடறான்ல அப்ப ஊர்கா பாட்டுல போட்டு திருகிட்டு அடப்பான் வென்ன என்ன சொல்லுவான் இப்ப அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாராச்சும்

தண்ணிக்குள்ள காட்டுறாங்க ஏதோ ஒரு அடைச்சிருந்த கல்ல நகர்ந்து உள்ள இருந்து ஒரு கண்ணு புழுக்குன்னு ஓப்பன் ஆகும் என்னடான்னு பார்த்தா பெரிய சைஸ்ல ஒரு மீன் மாதிரி ஒன்னு வெளியில வந்து அப்படியே வாக்கிங்ல வரும் அப்ப அந்த கார்காரை வண்டியை கழுவிட்டு இருந்தால லபக்குன்னு கவி எடுத்துரும் அந்த மூதேவியாச்சு ஓட வேண்டியதானே ஆடை என்னப்பா இப்பதான் தான் காரை வாஷ் பண்ணாமா போட்டா விளக்கு என்னன்னு காட்டு காலையில பயங்கரமான சத்தம் என்னடா சத்தம் அடிச்சு புடிச்சு ஓடி வந்து பார்த்த பெரிய சைஸ்ல ஒரு டென்டக்கல் ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கும் அந்நேரம்

யாரெல்லாம் நயாகரா ஃபால்ஸ் போயிருக்கீங்கோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க யூ ஆர் சோ பிளஸ்ட் கிராண்ட் பாக்கு என்ன கவலைனா நம்ம வர நேரம் பார்த்து இப்படி ஆயிருச்சேன்னு ஆனா குவென் கரெக்டா கண்டுபிடிச்சிருவா கண்டிப்பா இது அதுவே எந்திரிக்க வாய்ப்பில்லை ஏவனோ நம்ம பக்கத்துல இருக்கவன் செய்வின வச்சிட்டான் பா வென்னு சமாளிக்க ட்ரை பண்ணுவான் ஆனா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டால எப்படி சமாளிக்கிறது வேற வழி இல்லாம ஒத்துக்குவான் பின்ன கெனான் போல்ட் குதிச்சிருக்கெல்லாம் இப்படி கிளப்பிக்கிட்டு வருன்னு எவன் கண்டா ஏனி மேட்டு நான் சொன்னா ஒழுங்கா கேட்டு நடேன்னு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருப்பா சாரி இப்ப பேசுறதுக்கு டைம் இல்ல

அட மளமுளங்கி மகாதேவா இதெல்லாம் என்ன பண்ண முடியாது எங்க அடி வாங்கி கிடந்த பெண்ணுக்கு கொக்கிய போட்டு மேல இழுத்து என்னாச்சு ஏதாச்சு அது எங்க போச்சுன்னு கேட்பான் பார்த்தா சிட்டியை நோக்கி போயிட்டு இருக்கோம் இப்படியே விட்டா சிட்டியவே ஊர்கா மாதிரி நக்கிட்டு உட்றோன்னு வேகவேகமா அத போலோ பண்ணி போவாங்க பெண்ணுக்கு ஒரே குழப்பம் பெண்ணாளிய அந்த ஏலியனை அழிக்க முடியல இப்ப வேற அந்த சிட்டி அழிய போகுது இதெல்லாம் வேற பென் டியூஷன் மேக்ஸ் டியூஷன் நி சரி இப்ப வாச்சு பேசிட்டு இருப்பாங்க அது லேக் ஏரீன் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும் அப்பதான் பெண்ணுக்கு அவனே யாராச்சு கண்ட்ரோல் பண்ண கரெக்ட்

டான்ஸ் ஆடிட்டே அதெல்லாம் அழிஞ்சு போச்சு குரான் பாயன் முட்டாத்தனமா பேசுறீங்கன்னு கேப்பா நீ பெண்ணு கொஞ்சம் அக்கட பாருடா பாரு ஒரு முட்டையில அந்த பெரிய சைஸ் மாஸ்டரே சின்னதா வரும் அப்படின்னா அது குட்டி போட்டுருச்சு ஒன்னு ரெண்டுல எக்கச்சக்க சக்க சக்கமா இருக்குங்க எல்லாமே வெளியில வந்து பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லும் ஒண்ணு வந்து தின்னதே உரையே அழிச்சிருக்கும் இதை இப்படியே விட்டாட்டான்டா எனக்கு அதானு என்ன எந்த ஏலியனா மாறலாம்னு ஐடியா கேப்பான்னு அவ தெரிஞ்ச ஏலியனா சூஸ் பண்ணி அது தண்ணி மிருகம் அதனால ஹீட் பிளாஸ்ட சூஸ் பண்ணுபா நல்ல ஐடியா சாவின்னு ஹிட் பிளாஸ்டா மாறி

நார்மலாகி மேல வந்து ஏகு என்ன ஏ கலவா கொக்கிய தூக்கி போட்டு நீ காப்பாத்துங்கன்னு கதருவான் ஆனா அவங்களே அதுகிட்ட படாத பட்டுட்டு இருப்பாங்க அப்பந்தான் கு என்ன சொல்லுவா உன்னோட பெண் டியூஷன் ஆரம்பிப்பா ஏமா அந்த டியூஷன் ஆரம்பிச்சுதான் இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறோம்பா அதெல்லாம் இல்ல உன் மேல நம்பிக்கை இல்ல அப்படி சொன்னேன் இப்ப உன்னோட டியூஷனே நீ ஆரம்பி அத வச்சு பண்ணாதான் உன்னால ஜெயிக்க முடியும்பா அண்ணார நம்ம பெண்ண பிடிச்சு சும்மா சர்னு தண்ணிக்குள்ள எழுத்துட்டு போய் லொத்துன்னு போடுவாங்க அதோட விட்டா பரவாயில்லையே பெரிய பெரிய பாறங்கள்லாம் போட்டு நசுக்கி இருப்பாங்க

முடிஞ்சது குவென்னு வந்து நம்ப தாரியப்பா ஏன்னா அவன் மட்டும் தடுக்காம விட்டு இந்நேரம் பெண் டியூஷனை யூஸ் பண்ணியே அவன் அவனோட வேலையெல்லாம் பண்ணிருப்பான்மா அட பரவாயில்ல குவெண்ணு ஒரு சில டைம் நீ சொல்றதும் கரெக்டா தானே இருக்கும்பா ஆமா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலையை பார்க்கணும் சில டைம் எல்லாம் நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பா அதுக்குள்ள நம்ம தலைவர் கெனான் போல்ட்டா மாதிரி தண்ணியில சாத்துன விழுந்து எல்லாத்தையும் குளிப்பாட்டுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க